கட்டத்தில் வெறும் மூன்று பேரே வாக்களித்திருக்கிறார்கள், என்ன காரணம் என்பதை அறியலாம். செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வெங்கடேசன், என்ன காரணம் வெறும் மூணு பேர் தான் வாக்களிச்சிருக்காங்க, விவரங்கள் என்ன? நிச்சயமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் இரண்டு கட்டமாக இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்து தற்பொழுது நடைபெற்று வருகிறது. முதல் கட்டம் முடிவற்ற நிலையில் இரண்டாவது கட்டமாக தற்பொழுது ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாதனூர் ஒன்றியம் மற்றும் ஆலாங்காய் ஒன்றியம் இரண்டு ஒன்றியங்களுக்கு தேர்தல் வந்து தற்பொழுது வந்து நடைபெற்று வருகிறது. காலை 7 மணி முதல் இந்த தொடங்கிய இந்த வாக்குப்பதிவானது தற்பொழுது வரை வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆம்பூர் அருகே இருக்கக்கூடிய நாய்க்கநேரி ஊராட்சி, இந்த நாய்க்கநேரி ஊராட்சியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3440 வாக்காளர்கள் உள்ளாங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நாய்க்கநேரி ஊராட்சிக்கு வந்து ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்த ஒரு காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனால வந்து இந்த ஆதி திராவிட வகுப்பு ஒதுக்கப்பட்டதுனால வந்து அக்கு கிராமத்தில் இருக்க மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து வந்து தேர்தலை புறக்கணித்து வந்தாங்க. அதே நேரத்தில் வந்து தற்போது வரை வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த காமந்தட்டு 100 என்ற பகுதியில் மட்டும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3 பேர் மட்டுமே தற்பொழுது வாக்களித்திருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட கவுன்சிலர் மட்டுக்கு மட்டும்தான் இந்த வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே வந்து ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்த இந்துமதி என்பவர் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. தற்பொழுது வரை அவங்க மட்டும்தான் வந்து இந்த தலைவருக்காக போட்டிட்டு இருக்காங்க. அதுக்கான தேர்தல் நடக்கல. அதே நேரத்துல வந்து மாவட்ட கவுன்சிலுக்கு மட்டும்தான் இந்த தேர்தல் நடந்துட்டு வருகிறது. நிச்சயமாக கங்கிரேஷன், பட்டியலின பெண் தற்போது ஒதுக்கப்பட்டிருப்பதால் அவர்களுக்கான அந்த இடத்தில் வாக்களிக்க யாரும் முன்வரவில்லை. மூன்று பேர் மட்டுமே இதுவரை வாக்களித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 3440 வாக்காளர்கள் இருக்கக்கூடிய பகுதி. தொடர்பான விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷ் தர கேட்டோம். மேலதிக தகவலுக்கு மீண்டும் இணையலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பார்க்கலாம்.